ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா எரேசர் டெக்கரேஷன் ஐடியா. ஸோ ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு ஒரு 3 ஐடியாஸை உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி போன வாரம் மண்டே வந்து கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நான் நிறைய கலர் பேப்பர்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். 10 கலர்ஸ் வந்துட்டு இருக்கும். 10 கலர்ஸ்லேயும் வந்துட்டு 3 கலர் பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம கலர் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து தீந்து போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் புது கலர் பேப்பர் வாங்கியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வந்துட்டு நான் பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாமே போன வாரம் மண்டே வந்து ஷூட் பண்ணது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு நான் வந்து எடிட் பண்ணி போடுறேன், ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து ரங்கிலா பெயிண்ட்டு, 12 ஷேட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்ட் ப்ரஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து ஒரு பேக்கெட்லேயே வந்து சின்னதுலேருந்து பெருசு இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன், பட் இல்லை, அதனால் பெரிய ப்ரஷஸாக இருக்கிற மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன ப்ரஷஸாக இருக்கிற ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கப்புறமா வாஷி டேப்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிசைன்ஸில் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ தான் நான் வந்து வாங்கியிருந்தேன், நிறையலாம் வந்து வாங்கலை. எனக்கு தேவையான திங்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு எரேசர் டெக்கரேஷன் ஐடியா வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு எரேசர் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வாஷி டேப் வாங்கியிருக்கோம்ல, அதுலேருந்து நான் ஒன்றே ஒன்று வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த எரேசரோட கவர் ஃபுல்லாகவே நான் சுற்றிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ப்ளூ கலரும் சில்வர் கலரும் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருந்துச்சுல, ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இது ஃபுல்லாகவே சுற்றிக்க போகிறேன். எப்படின்னா அந்த எரேசருக்கு வெளியில் வந்து அதோடய கவர் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் நம்ம வந்து சுற்ற போகிறோம். இப்போ வந்து சுற்றிட்டுருக்கேன். இப்போ சுற்றி முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடியா எரேசர் டெக்கரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து திரும்ப ஒரு எரேசர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து எல்லோ கலர் ஷீட்டில் கொஞ்சோண்டு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். சாரி, கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எரேசரில் போட்டிருக்க அந்த கவரை வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். மெஷர் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து எக்ஸஸாக இருக்கிறத நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிக்கிறேன். மடிச்சுட்டு அந்த மடித்ததை வந்து கொஞ்சம் கொண்டு கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி ஆச்சா? இப்போ வந்து நம்ம இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்ட போகிறோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த பேப்பர் ஒட்டினது திட்டுத்திட்டாக தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டி ஆச்சு. கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குல்ல, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக் சைடும் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சு, அதையுமே கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒட்டி ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெட் கலரில் இருக்க வாஷி டேப் எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணினதை நம்ம வந்து இந்த எரேசரில் எல்லோ கலர் ஷீட் ஒட்டியிருக்கோம்ல, அதில் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்தாச்சு. ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குது. எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம வந்துட்டு 3rd ஐடியா பார்க்கலாம். இப்போ 3rd ஐடியா பண்ணுறதுக்கு திரும்பவுமே வந்துட்டு ஒரு எரேசர் வந்துட்டு எடுத்திருக்கேன், ஓகேங்களா? எடுத்துட்டு இது வந்துட்டு இந்த எரேசரோட கவரில் நம்ம பிங்க் கலர் பேப்பரை வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஒட்டுறதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த கவரை வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பென்சில் வச்சுட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு எடுக்க போகிறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். ஸ்கூலுக்கு போகிறனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, அதுக்கு வந்து ரொம்பவே சாரி. கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி ஒரு 2 வீடியோஸ் ஆகுது நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சா? கொஞ்சம் சைட்ஸ்லேயும் அந்த மாதிரி எக்ஸஸாக இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வாஷி டேப் வாங்கினேன்னு சொன்னேன்ல, அதுலேருந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் எடுத்துகிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன்.
கொஞ்சம் நீளமாகவே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த டேப்பை வந்து நம்ம கொஞ்சம் தின்னாக வந்து கட் பண்ணணும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், அந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் கட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம ஒட்டியிருக்கோம்ல அந்த கலர் பேப்பர், அதோடய கீழேயும் மேலேயும் நம்ம வந்துட்டு ஒட்டணும். இது வந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். கொஞ்சம் வந்து ஃபெவிகோல் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டும் இல்லையா, ஸோ அதனால்தான் இப்போ மேலே வந்துட்டு ஒட்டிட்டேன். இதே மாதிரி இன்னொரு குட்டி ஸ்டெப்பையும் நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போது இன்னொன்று வந்துட்டு கட் பண்ணிட்டேன், இது நம்ம வந்து கீழே ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் திரும்ப வந்துட்டு அந்த டேப்பை எடுத்துக்கிறேன், அதில் வந்து கொஞ்சோன்னு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கொஞ்சம் குட்டியாகவே வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு நம்ம இப்போது அந்த எரேசரோட சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்துட்டு இந்த மூணு டெக்கரேஷன் ஐடியாவும் நம்ம வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு சும்மா நான் எழுதிட்டு எரேஸ் பண்ணி பார்க்குறேன், சும்மா நல்லாயிருக்கும்ல, ஸோ அதனால்தான். இப்போ பார்த்திங்கன்னா சும்மா நான் வந்துட்டு ஆண்டனியோ ஆண்ட்ரியான்னு சொல்லிட்டு எழுதிட்டு நான் எரேஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு எரேஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.